मंत्री कर्मेषु दासी भोजेषु माता शयनेषु रम्भा मनोनुकूलः क्षमा दरिद्री सद्गुणयुक्तः प्रियः धर्मपत्नी। இப்பவாவது சொல்லு மோனா. ஏன் சுந்தர், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருங்க? ரிலாக்ஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு சொல்லு மோனா. நீங்க முதல்ல ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் விஷயத்தை சொல்வேன். லுக் ஹியர் மோனா, அங்க அம்மா, அப்பா, பிரியா, திவ்யா எல்லாரும் விரதத்தை முடிக்காம எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்காங்க மோனா. சரி சொல்றேன். ஐ லவ் யூ. ஏய் சீ, விளையாடாத. வீட்ல எல்லாரும் பசியோட இருக்காங்கன்னு சொல்றல உனக்கு. ம், சரி. நான் இப்போ விரதம் இருக்கணும்னு சொல்லுங்க. நீயே விரதம் இருக்கணும். எப்போ எனக்கு முறையா தாலி கட்டி உங்களோட மனைவி ஆக்க போறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு என்ன இப்ப அவசரம்? லுக் மோனா, அதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல. அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். நான் தான் உனக்கு ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருக்கேன்ல. இல்ல சுந்தர், இப்போ அதுக்கான டைம் வந்துடுச்சு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் உருவாயிடுச்சு. புரியல? உங்க குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. பூஜைக்கு எல்லாம் ரெடிங்க. சுந்தர எங்க காணோம்? ஏமா, ஏதோ போன் வந்தது, 5 நிமிஷத்துல வரேன்னு போனா. உங்ககிட்ட ஏதாவது சொன்னனா? இல்ல, என்கிட்ட எதுவும் சொல்லல. நீங்க எதுக்கு தேவையில்லாம எங்களுக்காக வெயிட் பண்றீங்க? விரதத்தை முடிச்சுக்கோங்க. நான் வேணும்னா
அவர் வந்தது முடிச்சுக்கிற. அது எப்படிமா முடியும்? பரவாயில்ல, அவன் வர்ற வரைக்கும் நாங்களும் வெயிட் பண்றோம். வேணும்னா நீ ஒண்ணு செய்ய. என்ன செய்யணும்? அவன் செல்லுக்கு போன் பண்ணி எப்ப வருவான், எங்க இருக்கான்னு விசாரிச்சு சொல்லு. இதோ கேட்டு வர. இரு சூர்யா, நீ எங்க போற? போமே, நான் விளையாட போறேன். பூஜை பூஜைன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்துறேன். எனக்கு பால் பொம்மும் தர மாட்டேங்கிறேன். போ. இல்லப்பா, ஒரே ஒரு நிமிஷம் இரு. சுந்தர் வந்ததும் பூஜை முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடு. ஓகே. குழந்தைக்கு பெண்ணமா அவசரம். உலகத்துல பார்க்க வேண்டியது எத்தனையோ விஷயம் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நியாயம் அது? ஹேய், என்னது நெத்தி கீழே மீன் மாதிரி இருக்கு? மீனா? ஓ, அது உன் கண்ணா? நான் ஏதோ மீன் தான் விழுந்துச்சோன்னு நினைச்சேன். யூ நாட்டி. ஷிட், ப்ளாடி ஹெல். யாரு உங்க வைஃபா? அவளே தான். வேலை கிட்ட வேலையில எப்ப போன் பண்ணோனே தெரியாது அவளுக்கு. யாரு உங்களோட வைஃப்? நேரா ஆகுது, நீங்க கற்பூரம் ஏத்துங்க. நெருப்பு! ஐயோ, சாமி 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 சாமி. எனங்க சுமங்கலியா இருக்கணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த பிரசாதத்தை கொடுங்க. சந்தோஷமா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்மா. இருப்பா, நீ முதல்ல அங்க போய் நில்லு. போ. தாமர, நீ இப்படி வாமா. சுமங்கலியா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அவன் காலில் விழுந்து கும்பிடு. சுவாமி, எனக்கு இத அவகிட்ட கொடு. சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பலாருன்னு அவளை அறையணும். நீ என்ன யோசிக்கிற, அவளுக்கு ஊட்டு. புருஷனோட லட்சணம், இவரை நம்பி என்ன கடைசி வரைக்கும் வாழ முடியும்? அன்னைக்கு ஆண்டவங்கிட்ட நான் வேண்டிக்கிட்டது அப்பவே நான் உங்ககிட்ட கோயில சொன்னேன்.
நீதான் இவங்க கிட்ட சொல்ல விடல. இத பாருங்க, ஒரு குடிகாரனோட கூட வாழ்க்கை நடத்திடலாம். ஐயோ, ஆனா ஒரு பைத்தியக்காரனோட வாழ்க்கை நடத்த முடியாது. இந்த வீட்ல இருந்தும் இந்த புருஷன் கிட்ட இருந்தும் விடுதலை கிடைச்சதா எனக்கு நிம்மதி. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன். தாமரை, அவசரப்படாதம்மா. எனக்கு அவ பாட்டுக்கு போறா, நீங்க பேசாம நிக்கிறீங்களே. எனக்கு அவதான் புரியாம பேசிட்டு போறா. நீங்க போய் கூப்பிடுங்க அவள. இல்ல, நீங்க கூப்பிட மாட்டீங்க, நானே போய் கூப்பிடுறேன். தாமரை, நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுமா. நீ இந்த வீட்டை விட்டு போனா இந்த குடும்ப கௌரவம் மட்டும் இல்லை, உன் தாய் வீட்டுக்கும் தீராத களங்கம் ஏற்பட்டுடும். அதனால தயவு செஞ்சு போயிடாதம்மா. இதை நான் உன் தாய் ஸ்தானத்திலிருந்து சொல்றேன். தயவு செஞ்சு எங்க அம்மாவோட உங்களை சரிசமமா பேசாதீங்க. எங்க அம்மாவா இருந்திருந்தீங்கன்னா எந்த காலத்திலயும் இப்படிப்பட்ட ஒருத்தரோட கல்யாணம் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க சூர்யாவோட அம்மா, அவருக்காக எல்லாம் பேசுறீங்க. இது வரைக்கும் கொஞ்சமாவது என்ன பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ யோசிச்சிருக்கீங்களா? இல்ல, ஏன்னா உங்களுக்கு உங்க குடும்பமும் உங்க கௌரவம் தான் முக்கியம். இப்ப நான் கடைசியா சொல்றேன், எனக்கும் என்ன பத்தியோ என் குடும்பத்தை பத்தியும் தான் அக்கறை. நான் இப்பவே என் வீடு கிளம்புறேன். எனக்கு இந்த வாழ்க்கைய வேண்டாம். தாமரை, எந்த பொண்ணும் கட்டின தாலியே கட்டையில போற வரைக்கும் கழட்ட மாட்டா. அதே மாதிரி புகுந்த வீட்டை எந்த பொண்ணாலையும் சட்டுன்னு விட்டுட்டு கிளம்ப முடியாதுமா. அம்மா சொல்ற, அவளை விடு. தாமரை, என்ன இப்ப கடைசியா என்ன இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம் சொல்ல போறீங்க? அப்படித்தானே? முடியாது, நான் யார் சொன்னாலும் கேட்க போறது இல்ல. இத போக விடுங்க. இது பாருமா தாமரை, உன்னோட விருப்பத்துக்கு மாறா உன் மனச புண்படுத்தி நானும் உன் இங்க இருக்க சொல்ல விரும்பல. உன் வீட்டுக்கு நீ தாராளமா போலாம், அது உன்னோட இஷ்டம். அதுக்காக இந்த ராத்திரியில புறப்பட வேண்டாம், விடியட்டும். காலையில உங்க மாமாவையோ அரவிந்தையோ உங்க வீட்டுல கொண்டு போய் விட சொல்றேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு இங்க இருமா. ஜாலி இந்த வாட்டி இப்படி நெக்ஸ்ட் டைம் கிராண்டா ஃபங்க்ஷன். டாடி, 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 எனக்கு வெளியில வேலை. வாங்க, குட் நைட். நானே போ. அப்பா, நான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்கிறத விட ஒரு சரியான முடிவு எடுக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது. சுந்தர விடுங்க, அவன் நம்ம வீட்டு பையன், அவனை எப்பவும் டீல் பண்ணிக்கலாம்.
ஆனா நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அண்ணியோட நிலைமையத்தான். அண்ணனால அதிகமா பாதிக்கப்பட்டு நம்ம மேல வெறுப்பா இருக்காங்க. அதனால அண்ணி இங்க இருக்கிறத விட அவங்க விருப்பப்படி அவங்க வீட்டுல இருக்கிறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. என்னடா அரவிந்த் இப்படி பேசுற? நீ தாமரோட வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் நினைக்கிற. உன் அண்ணன் சூர்யாவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை குடும்பம் வேணும்னு சிந்திக்க மாட்டேங்கிறியே. என் அண்ணன் மேல எனக்கும் அக்கறை இருப்பா. அதுக்கு நான் அண்ணி எப்படி வலுக்கட்டாயப்படுத்தணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இதுக்கு மேலே அண்ணியை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தானா அப்புறம் நாம கும்பிட கடவுள் நம்மளை சும்மாட மாட்டான். அப்பா அண்ணி ஒன்றும் குழந்தை இல்லப்பா. அவங்க நாளைக்கே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நாமெல்லாம் கோர்ட்ல நிற்க வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் ஏன்ப்பா உங்களுக்கு புரிய மாட்டேது? புரியாம இல்லடா, பெத்த பாசம் என் கண்ணை மறைக்குதுடா அரவிந்த். அது தப்புப்பா. என்ன சொல்ற பிரியா, தாமரை உண்மையிலேயே இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டாங்களா? ஆமா அணி, நாங்க யாரு என்ன சொன்னாலும் அவங்க கேக்குற சூழ்நிலையில இல்ல, வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆண்டவனே, அறிஞ்சோ அறியாமலோ தாமரை இந்த வீட்டை விட்டு போக பாக்குறாங்க. பொண்ணா பிறந்த வாழ்க்கை புகுந்த வீட்டு போராட்டத்துலதான் இருக்கு. இதை எப்படியாவது அவங்களுக்கு புரிய வச்சு போக விடாம தடுத்துரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டு பொண்ணுக்கோ இல்ல பொருளுக்கோ ஆசைப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஒரு நல்ல கணவனா அவர் இருப்பாருன்னு நினைச்சுதான் நான் கழுத்தை நீட்டினேன். ஆனா அது இப்படி கழுத்தையே அறுக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் என்னையோட இந்த வீட்டுல இருக்கிற பந்த பாசத்தை அறுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு போறேன். இதுக்கு மேல நீதான் என்ன காப்பாத்தணும். நிலைமை தெரியாமலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ இத்தனை நாள் அவங்களுக்கு பொண்டாட்டிங்கிற பேர்ல வாழ்ந்துட்டேன். இதுக்கு மேலேயும் என்னை நானே ஏமாத்திக்கிட்டு உங்களுக்கு மனைவியா இருக்க முடியாது. சாரி, என்னை மன்னிச்சிடுங்க.